மீண்டும் கோரக்பூர், கோரக்பூர் சிவ தரிசனம். முதல் கோயில் தான் சூரியனுடைய மறைவில் நாம் பார்க்குறோம். சூரியன் தன்னுடைய ஒளிக்கதிர்களை கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறக்கிட்டுருக்காரு. இந்த ஆலயம் மிக அற்புதமாக இருக்குது. உள்ள சிவலிங்கம் வச்சுருக்காங்க. சிவன் வந்து மனித உருவில் வச்சுருக்காங்க. இங்கே நடராஜ உருவன் நிற்கிற போலையும் உருவம் வச்சுருக்காங்க. மிகப்பெரிய ஒரு பூங்கா போல அடி பூங்காவாக இருக்குது. இப்படி ஒரு ஆசிரமம் இருக்குது. இந்த இடத்துல வந்து எந்த நேரமும் யாகசாலை வச்சுருக்காங்க. அது உள்ள யாகம் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. ரம்மியமான சூழலில் இந்த ஊரில் மிகப்பெரிய ஒரு அற்புதமான இடம் இதுதான். இந்த இடத்த நம்ம மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எப்போ வந்தால் நேபாளம் போகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்த நம்ம பார்க்கணும். இங்கே மிகப்பெரிய ஆலமரங்கள்லாம் இருக்குது. இந்த ஆலமரத்தின் கீழே நிறைய பேர் உக்காண்ட்ருக்காங்க. என் கூட வந்தவங்களும் அங்கே வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. எதிர ஒரு மிகப்பெரிய நீர்வீழ்ச்சிகள், பூங்காக்கள், பூக்கள்லாம் வச்சுருக்காங்க. எப்போ வந்தாலும் மறக்காமல் பார்க்க வேண்டிய இடம் இந்த கோரக்பூர். இவர்தான் கைடாக இருக்காரு. ஒரு தமிழ் கைடா நாலு இங்கே இவர் தான் வழிநடத்த போகிறாரு. எல்லாரும் கோப்பரையன் கொடுத்துருக்காங்க. இந்த செல்ஃபோன் எல்லாத்தையும் வந்தாலும் வந்தாச்சு. ஆனால் புகைப்படம் என்ன போறக்கு சிவனுடைய சூரியன் மறையும் வேலையில் சிவ தரிசனம் பார்த்துருக்கோம். சார் வாங்க சார் போலாம் சார் பா